ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இச்சி வந்து ஏதோ ஒரு வேலை விஷயமா டக்குன்னு பார்த்தா கிளம்பி போகிற வரைக்கும் பார்த்தோம்ப்பா, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு வந்து இன்றைக்கான எபிசோட போய் பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடில் நீங்கன்னு பார்க்கலாடி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை போய் மறக்காம பாருங்க. ஓகே, இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மிக்கி பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கான். எதுக்கடா இவ்வளோ ஃபீலிங்காக உட்காந்துருக்கான் அப்படின்னு பார்த்தா அதான் இச்சி வந்து வேலை விஷயமா போனார்ல, அவர் போனாரு அப்படியே போயிட்டாரு. அதான்ப்பா வேலை விஷயமா டக்குன்னு பார்த்தா அவர் வந்து ஃபாரினுக்கு வந்து அப்படியே கையோடு அனுப்பிவிட்டாங்க. இந்த விஷயம் மிக்கிக்கு தெரிய வந்தோடனே பார்த்தா மிக்கி ரொம்ப அப்செட்டாக இருக்கான். இச்சியை பார்த்தா ஃபாரின் போகிறது மாதிரி, டேய் நான் ஃபாரின் போக வேண்டியா, முக்கியமான வேலை வந்துருச்சு அப்படியே ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் எனக்கு அனுப்பிவிட்டு அவரை பார்த்தா ஃபாரின் போயிட்டாரு, என்னது இது, இவருக்கு எல்லாமே போயிட்டாரு, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு மிக்கியை பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணி இங்கே உட்காந்துருக்கான். மிக்கி ஃபீல் பண்ணுறத பார்த்து இந்த பெரியவருக்கே ஒரு மாயாச்சு, என்னடா இது இப்படிலாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு அவரும் பார்த்தா கூட சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. இங்கிட்ட ஆஃபீஸில் பார்த்தா இச்சி இல்லைல்ல, அதனால அவரோட ஃப்ரெண்டு அவரை பார்த்தா எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. சே, இச்சி இவ்வளோ வேலை பண்ணுவானா, அவன் வேலையை சேர்த்து நான் பண்ணுறேன்னு அப்படின்னு இவரை பார்த்தா புலம்பிக்கிட்டே வேலையை பார்த்து இருக்காரு. இந்த நேரம்னு பார்த்தா மிக்கி வேற கால் பண்ணுறான். ஆமாம், இச்சி எப்போ வருவார், அவரோட காண்டாக்ட் டீட்டெயில் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு மிக்கி வந்து அவர்கிட்ட வந்து விசாரிக்க, எப்பா அந்த காண்டாக்ட் டீட்டெயில் எதுவும் கிடைக்கலப்பா, எனக்கு தெரிஞ்ச அவன் வந்து சிங்கப்பூர் போனோம்ல, எனக்கு என்னமோ அவன் வந்து அங்கேயே செட்டில் ஆயிடான்னு தோணுதுப்பா, நல்லா என்ஜாய் பண்ணுறான் போல இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்டு வேற பார்த்தா இப்படிலாம் சொல்லியிருக்காரு. மிக்கிக்கு பார்த்தா இதை கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா. இதை கேட்டே இந்த மிச்சி பையன் வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும் போதே பார்த்தா கடைக்கு வந்து ஏதோ ஒரு பார்சல் வருதுப்பா, பார்சல் என்ன இருக்குன்னு பார்த்தா மிளகு இருக்குது. அதான் இந்த மிக்கி பையன் வந்து ஒரு ரெண்டு மூணு எபிசோடு முன்னாடி வந்து சொல்லியிருப்பாங்கள, அந்த மிளகு வந்து ஃபாரின்லேருந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருப்போம்ல, அந்த மிளகு தான் இப்போ வந்து செஞ்சுருக்கு. சே, மிளகு கூட வந்துருச்சு, ஆனால் என்ன இச்சி தான் கூட செஞ்சு சமைக்க இல்லை இல்லை அப்படின்னு மிக்கி பையனை பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். இவனும் எப்படியாச்சும் மனசு தேத்திட்டு வேலையை பார்க்கலான்னு அடுத்த வேலையை பார்த்துருக்கான்ப்பா, இருந்தாலும் முடியல, போராடலாம் பார்த்தா இச்சியை பற்றி தான் மிக்கிட்ட வந்து கேட்டுருக்காங்க. என்னப்பா நீ எவரோ லவ் பண்ணுறீங்க, என்ன ரெண்டு வருஷம் சேர்ந்து இல்லாமல் எப்போத்தாலும் தனியாகவே சுற்றிட்டு இருக்க, என்ன என்ன விஷயம் அப்படின்னு இந்த பாட்டிமாலாம் பார்த்தா தோண்டி தோண்டி மிக்கிட்ட வந்து கேட்டுருக்காங்க. ஆமாம், வீட்டை விற்றுட்டாங்களா இல்லையா அப்படின்னு அதை பற்றியும் கேட்டுருக்காங்க. மிக்கியே பார்த்தா எப்படியாச்சும் கொஞ்சம் மனசு தேத்தி வேலையை பார்க்கலான்னு பார்த்தா இச்சியை பற்றி திருப்பி திருப்பி யாராச்சும் ஒருத்தர் வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. பாவம்ப்பா இந்த மிக்கி பையன், இவனை பார்த்தா ரொம்ப தனிமையாகவே இருக்கான். அதான் இச்சியோட வீடு இருக்குல்ல, அந்த வீட்டை பார்த்தா தொடச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரமும் கூட பார்த்தா இச்சியோட ஞாபகம் தான் வந்து வந்து போயிருக்குது, என்னதான் பண்ணனு தெரியலையே அப்படி மிக்கி பையனை பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். மிக்கி ஃபீல் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இந்த பெரியவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, டேய் மிக்கி இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளுடா, என்ன இந்த கடையை விட்டு போக வந்து மனசு இல்லையா, இங்கே பாருடா கடை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து சிங்கப்பூருக்கு போடா, அவரை போய் மீட் பண்ணு, அவரோட போய் பேசுடா, அப்போதோ மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும், நீ போடா கடை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பெரிய வந்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் பார்த்தா மிக்கி வந்து என்ன சொல்றான்னு பார்த்தா, இல்ல இல்ல உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் வந்து புரியல, ஸ்கூல் டேஸ்ல வந்து இச்சிக்கிட்ட வந்து எல்லா பசங்களும் சேர்ந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, ஆமா நீ பெரிய பையனே என்னடா பண்ணுவ, உன் கனவு என்ன அப்படின்னு எல்லா பசங்களும் பார்த்தா இச்சிக்கிட்ட வந்து கேட்டாங்க. அப்போ இச்சி வந்து என்ன தெரியுமா சொன்னாரு, நம்ம நாட்டை அதான் நம்ம ஜப்பான் நாட்டை வந்து மற்ற நாட்டோட கனெக்ட் பண்ணும் சொன்னாரு, இதுக்கு என்ன அர்த்தம், அவருக்கு வந்து நாடு நாடா போய் சுத்தணும்னு ஆசை, அதான் அவர் வந்து பண்ணியிருக்காரு, கண்டிப்பா அவரோட கனவு வந்து அவர் நிறைவேற்றுவாரு, இதுக்கு வந்து நான் எப்பவுமே தடையா இருக்க மாட்டேன், அவர் பண்ண நினைச்சா பண்ணட்டும், நான் எப்பவுமே தடையா இருக்க மாட்டேன் அப்படின்னு மிக்கி பையனை பார்த்தா இப்படிலாம் பிலாசபி பேசியிருக்கான். இப்படி பேசுறவங்கிட்ட போய் அடுத்து என்ன பேச, அதனாலயே பார்த்தா அந்த பெரியவருக்கு வந்து என்ன பேச தெரியாம அவரை பார்த்தா அமைதியா உட்காந்துருக்காரு. இங்கிட்ட ஆபீஸ்ல பார்த்தா அதான் இந்த இச்சோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருல, அவரை பார்த்தா மேனேஜர் கிட்ட வந்து வசம் வாங்கியிருக்காரு, என்னடா பண்ணி தொலைஞ்சிருக்க அப்படின்னு இவரை பார்த்தா திட்டிக்கிட்டு இருக்காரு. ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயும் பார்த்தா இவர் வந்து வசவு தான் வாங்கியிருந்தாரு, இப்போ லாஸ்ட் எபிசோட்லேயும் பார்த்தா இவர் வந்து வசவு தான் வாங்கியிருக்காரு. இந்த நேரமும் பார்த்தா கரெக்டாக இச்சி வராரு. இச்சி வந்தோடனே பார்த்தா மேனேஜர் வந்து ஷாக் ஆகிட்டாரு. டே இச்சி நீயா, என்னடா சிங்கப்பூரில் இருக்க வேண்டிய ஆள் வந்து இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு இவரை பார்த்தா கேட்டுருக்காரு. இச்சியை பார்த்தா ஒரு வார்த்தை கூட பேசலப்பா. இச்சி டப்புன்னு என்ன பண்ணுறான்னு பார்த்தா மிக்கிக்கு வந்து மெசேஜ் பண்ணி விட்டுருக்காரு, டே மிக்கி நான் இப்போ ஃபாரின்லேருந்து வந்துட்டேன்டா, உன்னை மீட் பண்ணணும், ஒரு முக்கியமான விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து பேசி ஆகணும் அப்படின்னு இச்சியை பார்த்தா மிக்கிக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இந்த மெசேஜை பார்த்தோன்னே தான்ப்பா மிக்கிக்கு வந்து உயிரே வருது, என்னது அவரும் ஃபாரின்லேருந்து வந்துட்டாரா, நான் இப்போ கிளம்பி வரணுமே அப்படின்னு இந்த மிக்கி பையனை பார்த்தா சமைக்க தேவையான எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு இவனை பார்த்தா வேகமாக வீட்டுக்கு ஓடிக்கிட்டுருக்கான். வீட்டுக்குள்ளே போனோடனே பார்த்தா இச்சியை பார்த்துட்டான். டே அது வந்து என்ன விஷயம்னா, டே சாரிடா நான் வந்து என் ஃபோனை வந்து அங்கே கொண்டு போகல, அதனால தான் பார்த்தா யாருக்குமே என்னால் வந்து கான்டக்ட் பண்ண முடியலடா, என்னை மன்னிச்சிருடா அப்படின்னு இச்சியை பார்த்தா கால் பண்ண முடியாது வந்து ஒரு மனு கேட்குறாரு. அட விடுங்கங்க, நான் அதை பற்றிலாம் ஒன்றும் யோசிக்கல அப்படின்னு மிக்கியை பார்த்தா பிறந்தன்மையாக மன்னிச்சு விட்டான். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு இந்த இச்சி வந்து
பேச ஸ்டார்ட் பண்றாருப்பா. அதுக்குள்ளேயும் பார்த்தா வினி வந்து யார கூப்பிட்டு இருக்காங்க, அது யாருன்னு பார்த்தா ஒரு வயசான தம்பதிகள் வந்திருக்காங்க. அதான் இச்சி வந்து வீடு வந்து விற்க போறேன்னு வெளியே போர்டு போட்டிருக்காருல, அதை பாக்குறதுக்காக தான் பார்த்தா இவங்க வந்திருக்காங்க. அந்த தாத்தா தான்ப்பா பேசியிருக்காரு. அப்புறம்ப்பா வீடை விற்கிறதா போட்டிருந்தீங்க, இந்த வீடை வந்து நானே வாங்கிக்கிறேன்ப்பா, நாங்கள் தினமும் பார்த்தா ஒரு கப்பல் தான், நாங்கள் எங்கேயே இருந்துக்கிறோம்ப்பா அப்படின்னு தாத்தா வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாங்கள் ரெண்டரும் உண்மையான கப்பல்ஸ்லாம் கிடையாதுப்பா, நாங்கள் ரெண்டரும் ஒன்றா சேர்ந்து ஸ்கூலில் படித்தவங்க. இப்போ கூட பார்த்தா நாங்கள் வந்து எதர்ச்சியாக மீட் பண்ணோம், ஸ்கூல் டேஸ்லேருந்தே பார்த்தா எங்களுக்கு வந்து லவ் இருந்துச்சுப்பா. என்ன விதியோட விளையாட்டு, ரெண்டோரோட வாழ்க்கையும் பார்த்தா ஒவ்வொரு திசையில் போயிடுச்சு, அதுக்கப்புறம் இப்போ தான் மீட் பண்ணோம், நாங்கள் ரெண்டரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கோம்ப்பா. எங்களுக்கு இந்த சொசைட்டி பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை, நாங்கள் ரெண்டும் சேர்ந்து வாழணும் முடிவு பண்ணிட்டோம்ப்பா. அதுக்கு தான் ஏதாச்சும் ஒரு வீடு கிடைக்குமான்னு பார்த்துருந்தோம், இந்த வீடு வந்து எங்களுக்கு வந்து சூட் ஆகும்னு தோணுதுப்பா, இந்த வீடே நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு இந்த தாத்தா வந்து பேசியிருக்காரு. இந்த தாத்தாவை பார்த்தா ரொம்ப ஓப்பனாகவே பார்த்தா எல்லா விஷயத்தையும் பார்த்தா இச்சிக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஐயாங்க தாத்தா, நீங்கள் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட வந்து மனசுட்டு பேசுனதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு. ஆனால் இப்போ இந்த வீட்டை வந்து விற்கிறதுக்கு வந்து நான் வந்து தயாராக இல்லை, இந்த வீட்டை வந்து நான் வந்து கேஃபேயாக மாற்றலான்னு இருக்கேன். என்னோட ஆசை வந்து என்ன தெரியுமா, இந்த பிளேஸை வந்து ஒரு கேஃபேயாக மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸை சொல்லும் போதே இதுதான் லேண்ட்மார்க்னு எல்லாரோட மனசுலையும் பார்த்தா பதியணும். அந்த அளவுக்கு பார்த்தா நான் வந்து இதை ஒரு பெரிய லெவலில் மாற்றலான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபாரின்காரங்களாம் இங்கே வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க அப்படி இந்த இச்சையை பார்த்தா இவரும் மனசு விட்டு அந்த தாத்தா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்த தாத்தாவும் பார்த்தா பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கேட்டு ஓகேப்பா உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு தாத்தா பார்த்தா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. விக்கிக்கு பார்த்தா பெரிய ஷாக்காக இருக்குது, என்னது கேஃபேயை மாற்ற போறாரா அப்படி விக்கிக்கு பார்த்தா ரொம்ப ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாட்டிமா கூட வந்தாங்கள, அவங்கள பார்த்தா இப்போதான் மூஞ்ச காட்டுறாங்க, என்னோட வாழ்த்துக்கள்ப்பா அப்படி இந்த பாட்டிமாவை பார்த்தா வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இச்சிக்கு இப்போ என்னாச்சுன்னு தெரியலப்பா, ஒரு மாதிரி இந்த பாட்டிமாவே பார்த்தா இருக்காங்க. பாட்டிமா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படி இச்சியை பார்த்தா அந்த அம்மா வந்து நிற்க சொல்கிறாங்க. என்னப்பா என்ன விஷயம் அப்படி அந்த அம்மா வந்து கேட்க, அது ஒன்றும் இல்லை நீங்கள் திரும்பி வரணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இச்சியை பார்த்தா வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. வீட்டுக்குள்ளே போனோடனே பார்த்தா மிக்கி வந்து கேட்குறான், அப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்களே, அந்த முக்கியமான விஷயம் வந்து இந்த விஷயம் தானா, நீங்கள் என்ன கேஃபே மாற்ற போறேன்னு சொல்லியிருங்க, அப்போ உங்கள் வேலை அந்த வேலை என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு மிக்கி வந்து கேட்க, டே அதான் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, எனக்கு அந்த வேலையில் வந்து பெருசாக எந்த ஈடுபாடும் இல்லைடா, எனக்கு நான் வந்து சுயமாக இருக்கணும்டா, அது மட்டும் இல்லாமல் நான் சிங்கப்பூர் போயிருந்தேன்ல, அப்போது எந்த சாப்பாடை பார்த்தாலும் எங்கே வாய்ஸ் கேட்டாலும் அது வந்து நீயாக தானே தெரிஞ்சேன், என்னால் உன்னை விட்டு அவ்வளோ தூரம்லாம் போய் இருக்க முடியாது, நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்டா, அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இச்சையும் சொல்லியிருக்காரு. சரி நீங்கள் கேஃபே ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு மிக்கி வந்து கேட்க, என்னடா இது ஒருமையிலே பேசியிருக்க பன்மையில பேசுடா, நான் வந்து சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா இச்சம் சொல்லியிருக்காரு. இந்த மிக்கி திடீர்னு என்னாச்சு தெரியலப்பா, சரி நீங்கள் என்னத்தையே பண்ணிட்டு போங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு பார்த்தா மிக்கி வந்து எஞ்சி போகிறான். டே இருடா என்ன எஞ்சி போகிற, இரு எப்பவுமே நீ வந்து என் கூட இருக்கணும்டா, இனிமேல் நான் வந்து உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன்னை கிவ் அப் பண்ண மாட்டேன், ப்ளீஸ்டா என் கூட இருடா அப்படின்னு இச்சியை பார்த்தா மிக்கி வந்து ஹக் பண்ணிட்டு பாசமாலேயே புரியிறாரு. பிற என்ன மிக்கியோட மனசும் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ரெண்டு பேரும் பார்த்தா அந்த லாஸ்ட் டிஷ்ஷு அதான் அந்த சமையல் புக்கு, இச்சியோட பாட்டி வந்து ஒரு புக்கு வந்து எழுதி வச்சிருந்தாங்களே, அந்த புக்கில் வந்து நிறையா சமையல் குறிப்பாக எழுதி வச்சிருந்தாங்களே, அதில் லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு டிஷ் மட்டும் இருக்குப்பா, அந்த டிஷ்ஷுக்கு அந்த மிளகு வந்து தேவைப்படுச்சுல, இந்த மிளகு பார்க்க அப்படியே பார்க்க பச்சை கலர்ல இருக்கு, இதை வச்சுதான் பார்த்தா ரெண்டு பேரும் ஏதோ டிஷ் வந்து ரெடி பண்ணிருக்காங்க, ரெண்டு பேரும் பார்த்தா நல்லா ஹாப்பியா ரெடி பண்ணிருக்காங்க. அப்புறம் எங்கிட்ட கடையில பார்த்தா இந்த பெரியவர் இருக்காருப்பா, அவரோட நாட்டை சேர்ந்தவர், அதான் இவர் வந்து தைவான் நாட்டை சேர்ந்தவர் தானே, இவங்க நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் வந்து காய்கறி வாங்க வராரு, வந்தோடனே பார்த்தா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமா நீங்க நம்ம நாடா அப்படின்னு கஸ்டமர் வந்து கேட்க, ஆமா அப்படின்னு இவரும் சொல்ல, வேற என்ன நாடும் நாடும் சிங்காகி இவருக்கும் பார்த்தா பார்த்தவனே பிடிச்சிருச்சுப்பா, பெரியவருக்கும் பார்த்தா இப்ப வந்து ஒரு ஆள் கிடைச்சிருச்சு, இவர் கால் கிடைச்சிச்சா அப்படி நீங்கிட்டு பார்த்தா ஆபீஸ் தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப சோகமாக்க வந்து வேலை பார்த்து இருக்கான், என்னமா இது இவ்வளோ நேரம் வேலை பார்த்து இருக்க, என்ன இச்சி வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாருன்னு ஏதாச்சும் ஃபீலிங்காக இருக்கே என்ன அப்படின்னு மேனேஜர் வந்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எதுவும் ஃபீல் பண்ணல, அப்புறம் வாங்களே நம்ம என்ன வெளியே சேர்ந்து போகலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்து கூப்பிடுறா, என்னது வெளியே சேர்ந்து போகலாமா அப்படின்னு மேனேஜருக்கே பார்த்தா பெரிய ஷாக்காக இருக்குது. ஆமாம் பேட்மிண்டன் விளாட போகலாம் வாங்களே சேர்ந்தே போகலாம் அப்படின்னு இந்த பொண்ணை பார்த்தா மேனேஜர் வந்து வெளியே கூப்பிடுறா. அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து மேனேஜர் வந்து பிடிச்சிருச்சுப்பா, அதான் ஆல்ரெடி தெரியுமே மேனேஜரே பார்த்தா ஆல்ரெடி இந்த பொண்ணுக்கு வந்து கொக்கி போட்டார்னு நமக்கு தெரியும்ல, இப்போ இந்த பொண்ணுக்கும் பார்த்தா இவர் வந்து பிடிச்சிருக்க போல இருக்கு, அதான் இந்த பொண்ணு வந்து இவர் வந்து வெளியே கொடுக்குறாங்க. இப்படியேப்பா எல்லாருடைய லைஃப்லையும் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தா ஒவ்வொரு ஆள் கிடச்சிருச்சு, அப்புறம் எங்கிட்ட நம்ம ஹீரோஸை பார்த்தா இவங்களை பார்த்தா இன்னும் மும்முரமாக சமையல் வந்து செஞ்சுருக்காங்க, செய்யும் போதே பார்த்தா அவ்வளோ சிரிப்பும் கேலியும் கிணறுன்னு நல்லா ஹாப்பியாக சமைச்சிருக்காங்கப்பா. இது எங்களோட விதியா என்ன சொல்லணும்னு தெரில, ஆனால் நாங்கள்கிட்ட சேர்ந்து
நினைச்சு எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு இந்த மிக்கி பையனை பார்த்தா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருக்கான். இது மட்டும் இல்லாம மிக்கி வந்து சின்ன வயசுலயே பார்த்தா இச்சி கூட சேர்ந்து சமைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம்ல, அதெல்லாம் பார்த்தா இந்த மிக்கி பையன் வந்து யோசித்து பாக்குறான். ரெண்டு பேருமே பார்த்தா ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் சேர்ந்து சமைக்கிற மாதிரி மிக்கிய பார்த்தா ஹெவியா யோசிச்சுட்டு இருக்கான். என்னடா அப்பப்போ இமேஜினேஷன்ல போயிடுற, என்ன யோசித்த அப்படி இச்சி வந்து கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சமைங்க சமைங்க அப்படி மிக்கியன்னு சொல்லியிருக்கான். பிறகு என்ன, ரெண்டு பேரும் பார்த்தா சமைச்செல்லாம் முடிச்சிட்டாங்கப்பா. இச்சி வந்து இப்பதான் ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பாக்குறாரு. அதான் அப்ப வந்து ஒருத்தவங்க வந்து வீடு வாங்க வந்தாங்களே, அப்போ போது கூட ஒரு பாட்டிமா வந்து என்னோட வாழ்த்துக்கள் பா அப்படி வாழ்த்துக்கள் வந்து சொல்லிட்டு போய்ப்பாங்களே, அப்ப கூட இச்சி வந்து அவங்களை ஒரு மாதிரி பாத்துருப்பாங்கல, எதுக்காக இச்சி வந்து அவங்க வந்து அப்படி பாத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வாழ்த்துட்டு போனாங்களே, அவங்க வாழ்த்துனது வந்து இச்சிக்கு வந்து எப்படி தெரியுமா தெரிஞ்சிருக்கு, அவங்க பாட்டிமாவே வந்து வாழ்த்துட்டு போன மாதிரி இச்சிக்கு பார்த்தா அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் ஆயிருக்கு. அதான் இச்சி வந்து ஓடி போய் நிறுத்தி பேசியிருக்காங்க. இப்ப புரியுதா இச்சி வந்து ஏன் நிறுத்தினாங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன, எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டே பார்த்தா ரெண்டு பேருமே சமைச்சு முடிச்சிட்டாங்க. சமைச்சு முடிச்ச உடனே பார்த்தா இச்சி வந்து பழக்க தோசையில வந்து ட்ரெஸ் அவுக்க போறாரு. பக்கத்துலயே பார்த்தா மிக்கி இருக்கான். ஐயோ இவன் வேற இருக்கானா அப்படி இச்சி வந்து பதறாரு. அதான் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தோணுதோ நீங்க வந்து அப்படியே இருக்கலாம், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இனி எந்த விதமான ஒளிமறைவும் நமக்குள்ள தேவையில்லை அப்படி மிக்கி வந்து சொல்லியிருக்கான். ஓ அப்படி சொல்லியா, அப்ப நான் வந்து தனியா பண்றதுக்கு எனக்கு ஒரு மாய இருக்கு, நீ வேணா சேர்ந்து பண்ண வாங்க அப்படி இச்சி வந்து மிக்கி வந்து கூப்பிடும். மிக்கி பையனும் பார்த்தா சரி பண்றேன் அப்படி மிக்கியும் பார்த்தா தலையாட்டுறான். பிறகு என்ன, ரெண்டு பேரும் பார்த்தா ஒன்னா சேர்ந்து ட்ரெஸ் அவுக்குறாங்க, ட்ரெஸ் தூக்கி போடுறாங்க. இந்த ஒரு சீனுடைய பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமா வந்து கம்ப்ளீட்டா முடியுது. பரவாயில்ல, ஹாப்பி எண்டிங்க தான் முடிஞ்சிருக்கு. இந்த ட்ராமா வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தே. இதே மாதிரி நீங்க இன்னும் புது புது ட்ராமாஸ் எல்லாம் பாக்குறது மறக்காம நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பண்ணி பிரச்சனைங்க அப்படின்னு தலைப்பு தட்டி விட்டுருங்க.